கூகுளை விட ஃபேஸ்புக் வந்து ஆட்ஸ் ஸ்பென்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கம்மி தான். ஏன்னா கூகுளில் வந்து பார்த்திங்கன்னா கிளிக்குக்கு காசு, ஆனால் ஃபேஸ்புக்கை பொறுத்த வரைக்கும் இம்ப்ரெஷனுக்கு தான் காசுன்னு வச்சுக்கோங்களேன். இம்ப்ரெஷன், லீடு, சேல் இதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுலேயும் ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்திங்கன்னா இமேஜுக்கு வந்து ஒரு 10 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. இதுவே நீங்கள் வீடியோ யூஸ் பண்ணுறீங்கன்னா அப்படியே வந்து கம்மியாகும், 2 ரூபா 3 ரூபான்ற மாதிரி. அதுவும் நீங்கள் நல்ல க்ரியேட்டிவாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பைசாவில் கூட வந்து உங்களுக்கு வந்து வர்றதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. ஆனால் கூகுளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லைக் பிட்டிங் மாதிரி தான். நான் வந்து ஒரு 10 ரூபா போடுறேன்னா என்னுடைய காம்படிட்டர் வந்து ஒரு 15 ரூபா போடுவாங்க. ஓகே, என் காம்படிட்டர் 15 ரூபா போட்டாங்களே, நான் ஒரு 20 ரூபா வந்து பிட் பண்ணலாம். ஸோ பிட்டிங் கான்செப்ட் தான் அங்கே கம்ப்ளீட்டாகவே. உங்களோட ப்ராடக்ட் வந்து ஹை வால்யூமாக இருக்குது, ஹை டிக்கெட் வால்யூமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கூகுள் ஆட்ஸில் போகலாம். இல்லை லோ டிக்கெட் வால்யூம் தான், எனக்கு வந்து இந்த ஃபேஷன் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் கம்மியான ப்ரைஸ்னால் நீங்கள் வந்து அஃப்கோர்ஸ் ஃபேஸ்புக் ஆட்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணலாம்.